ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லான் செட்டிநாடு. நான் மணிமேகலை பெரியராஜா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப்பு. நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது இந்த சூப்பு. இப்போ வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு 10 அளவுக்கு பூண்டு பல், எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2-3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு வச்சு அதில் இந்த கீரையை தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு, இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது அரைக்கிறதுக்கு நம்ம வேக வச்ச அதை இருத்து வச்ச சூப்பு தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இருத்து வச்ச தண்ணியை வச்சே அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பை வடிகட்டி எடுத்தாச்சு. இதை அப்படி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவு உப்பு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சூப்போட குவான்டிட்டி பத்தலை, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்தளவே கரெக்டாக இருக்கும். இரத்த விருத்திக்கு முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. இப்போ இந்த கொரோனா சீசனில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் பொரியல் இந்த மாதிரிலாம் செய்வோம். வாரத்தில் ஒரு தடவை சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஹெல்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு இதில் கீரையே டைரெக்டாக போட்டு கொடுக்கும்போது கூட சாப்பிட மாட்டாங்க. அதனால் அரைச்சிட்டோன்னா எப்படியும் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கீரை வந்து உள்ளே போயிடும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் கூட பொரித்து போட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கார்ன்ஃப்ளெக்ஸ் சேர்த்து சாப்பிடும் போது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.